ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பைக் ஓட்டி பல பைக்குள்ள போட்டுதல போறோம், காஸ்மிக் ரேஸ் அதோட போறோம். நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன், ஆனா அந்த வண்டி வேற வண்டி, தண்ணிலையும் போவோம் சர்ஃபேஸ்லையும் போவோம். இப்போ வந்து வேற வண்டி கொடுத்துருக்கானுங்க, இப்போ தான் நான் புதுசாக விளையாடுறேன். டே, வண்டி என்ன ஓட்ட விட்டீங்களாடா, ஒழுங்காக வண்டியை மாதிரி உனக்கு சுடத்தில நான் சுட்டுக்கிறேன்டா. கொஞ்ச நேரம் நம்ம வந்து வண்டியை ஓட்டுவோம். இப்போ வண்டிக்கு பெருசு அப்கிரேட் இருக்கிற மாதிரி தெரியல. வண்டி நீ ஓட்டுறியா? ஜம்ப்லாம் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வந்து மாத்திக்கலாம். இவனை ஓட்ட ஓட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் நம்ம நிலத்துக்கு தான் சொல்றேன். டே, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா சின்ன பசங்களா நம்ம வண்டியை முட்டுறீங்களா? கிட்ட போட கிட்ட போட கொளுத்தி விட்டுறலாம். நீங்க வந்தது தப்பு இல்லடா, ஆனா யார் வண்டியில வந்து முட்டினதா தப்பு? வண்டி பறந்துருச்சு, அவன் வண்டி பறந்துருச்சு. இப்போ நம்ம கொளுத்தி ஜோலியை முடிச்சலாம். அவ்வளோ இவன் கதை வந்து முடிஞ்சது. ஆரம்பத்தில் ரெண்டு பேரை போட்டு தெளிச்சு கண் மாதிரிச்சா, இப்போ வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு போல இருக்கு. நான் வந்து வண்டியை மாத தேவையில்லை. கொஞ்சம் நேரம் போனாக்கிற இவனுக்கு வேணா வண்டியை கொடுத்துலாம். சொல்றதுக்கு வந்து ஏ போடா போடா சீக்கிரம் போயிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு லான்ச்சர்கள்லாம் கிடைச்சிருச்சு. டே, ஏவுகணை யாரா விடுறது? ஏவுகணை லான்ச்சர் தூக்கி போட்டுலாமா? கிட்ட போட செம டேமேஜ். ஏவுகணைலாம் யாரா விடுறாங்க? ஏன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியல, வண்டிலேருந்து வருதா? டே, அவனை கொளுத்தாம கூட எங்கடா தப்பிச்சு விடுறீங்க? காலி பண்ணிடலாமா? அவ்வளோதான், காலி பண்ணிச்சு. நம்ம நாலு கில் பண்ணியாச்சு, நம்ம கிட்டலாம் தப்பிக்க முடியுமா? பார்க்கறது கொஞ்சம் பாவமாக இருக்கு. இவனுக்கு வண்டி ஓட்டலாமா? இல்லை, வண்டி ஓடலாம் தர முடியாது. ஒழுங்காக வண்டி ஓட்டுற வேலை மட்டும் மாற்றுறதுக்கு கேட்குறான், மாற்றலாம் முடியாரா? வண்டி ஓட்டினமா ஜாலியாக சுத்தனமாக இல்லாமல் சுட ஆசைப்படுறேன். உனக்கு என்னடா வயசாகுது? வயசான பிறகு சொல்லணும், இந்த வயசுலாம் நீ சுடக்கூடாது. அண்ணன் மட்டும்தான் சுடுவேன். ஃபஸ்ட்டு இவன் அப்கிரேட் ஆகிறா, அப்கிரேட் ஆனால் தான் நம்ம வந்து அப்கிரேட் ஆகும். ஆனால் இவன் சுட ஆசைப்படுறான். டே, சொன்னால் கேள்றா, உனக்கு சுட தெரியாது, பட்டுன்னு போட்டு தள்ளுவானுங்க. நான் தான் ஒழுங்காக சுடுவேன், சீக்கிரம் அதே போய் பிடி. இவன் வந்து பிடிச்சி நம்ம பிடிச்சாதான் வந்து அப்கிரேட் ஆகும். என்னடா வெஸ்ட்டு வெஸ்ட்லாம் கட்டுது, நம்ம வந்து டான்ஸ் ஒன்று போடலாமோ? இது எதுக்குன்னு தெரியல, இதை போட்டால் டேஞ்சர்ஸ் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். டே, போட அப்கிரேட் போடுறா, அப்கிரேட். டே, வண்டிலாம் மாற்ற முடியாது, நீ ஓட்ட மாட்டடா, சொன்னா நீ சுட மாட்டடா. உனக்கு வண்டி தான் ஒழுங்காக ஓட்டது, போனால் போய் மாற்றலாமா? ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கான். சரி, நான் வந்து வண்டியை ஓட்டுறேன். சுடுறது ஒழுங்காக சுடணும், மாற்றியாச்சு. இப்போ பர அண்ணன், டே பாம் நம்ம விடலாமா? என்னோவா என்னோடனடா என்னவோ போட்டால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது, போட்டு பார்க்கலாமா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்துலாம். ஒழுங்காக சுடணும், செம ஃபாஸ்ட்டாக போதே. டே, சுட ஆரம்பிச்சிடா. ஆனால் இனிமே எங்கே இருக்கான்னு தெரியல, நம்மளால் சுட முடியும். நம்ம வந்து லான்ச்சர் மட்டும் லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து புல்லட் பிடிச்சிக்கண்டா, ஒழுங்காக சுடணும். நீ ஒழுங்காக மட்டும் சுடலை, உன்னை பொழந்துருவேன். தெரியும், நம்ம வந்து வண்டியை மாற்றிக்கலாம். இவனை கொஞ்சம் நேரத்துக்கு சுட விட்டதுக்கப்புறம் வந்து வண்டியை மாற்றிக்கலாம். தர மாட்டேன்னா சொல்லுவான், நீ தந்துதானே அவனை மறக்கிற வழியே கிடையாதுரா. இனிமே அவனும் மாட்டணுமே தெரியல, இவனை நம்பி சுடவும் விட முடியாது. ஏன்னா சுட்டாதான் டேமேஜ் அதிகமாக போகும். நம்ம வந்து வண்டியை வச்சு பெருசாக டேமேஜ்லாம் கொடுக்க முடியாது. அந்த லான்ச்சர் போட்டு கரெக்டாக மேலேயும் போகாது. போட்டான்டா லான்ச்சர் போட்டு போட்டுட்டு, டே சுட்டு தொடடா, டே சுடு, என்னடா பண்ணிட்டு இருக்க? இவனுக்கு சுடவே தெரியல, ஒன்னை சுடுறது விட்ட மாத்தியா? நான் தான் அப்போவே சொன்னடா, உனக்கு சுட தெரியாது, வண்டியை விட்டு வண்டியை விட்டுன்னு சொல்கிறத கேட்குறியா? டே போகாமரா சுடுறா. அவனை இந்நேரம் காலி பண்ணிருக்கலாம், இவன் சுடுற ஒரு போட்டு கூட மேலே பட மாட்டுது. நம்ம ஒன்று லாக் ஆகிடுச்சா? யார்கிட்ட லாக் பண்ணுது? பின்னாடி இன்னொருத்த வரானா? டே சீக்கிரம் சுட்டு தொடடா, பின்னாடி இன்னொருத்த வந்துட்டு இருக்கண்டா. இவன் கடைசி வரைக்கும் ஒருத்தனோடும் காலி பண்ண மாட்டான் போல இருக்கு, அவன் தப்பிச்சே போயிட்டான். டே சுடுறா, ஒரு போட்டாச்சும் மேலே அட்டமே சுடுறா. ரொம்ப நேரமாக நானும் தூத்திட்டு இருக்கேன். டே மரத்தில் முடிச்சா, இன்னும் ஒருத்தன் மொத்தம் ரெண்டு பேர் இருக்கானுங்க. என்னடா ஜோனில் வந்து போயிட்டு இருக்கீங்க, காலி ஆட்டான். யார் கில் பண்ணுது? இன்னும் ஒருத்தன் கில் பண்ணுறானா? அப்போ நீ கில் பண்ணல, நீ எதுக்கு தான் இருக்கனே தெரியல. நான் போய் அதையாச்சும் முடிக்கிறேன், நம்ம வந்து அப்கிரேட் ஆச்சும் பண்ணலாம். இவனுக்கு வந்து வண்டி ஓட தெரியல, நம்ம வந்து மாற்றிக்கலாமா? மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவன் சத்தியமாக வண்டி ஓட மாட்டான், நான் ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போயிடுறேன். டே மாற்றிக்கலாமா? உனக்கு வந்து சுட தெரியல, இப்போ அக்செப்ட் கொடுத்துறான். நம்மளால் சுட முடியும், ஒழுங்காக வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு, உனக்கு சுட தெரியல, அதை மூலம் தெரிஞ்சுக்கோ. போடா போடா எனக்கிட்ட போடா, நம்ம பட்டு பட்டுன்னு போட்டதில் இந்த மேட்ச் வந்து பூயா வாங்குறோம். நல்லா ஓட்டுறா வண்டி, உனக்கு வண்டியும் ஓட்ட தெரியல, சுடவும் தெரியல, நீ எதுக்கு தாண்டா இருக்க? ஒழுங்காக ஓட்டித்தோடா, இனிமே பக்கத்தில் போடா. இனிமே பார்த்து சொன்னால் இங்கேயோ போயிட்டு இருக்கான். டே இனிமேலாம் எங்கடா இருக்கு, சீக்கிரம் வாங்கடா, திரும்பி திரும்பி உனக்கு வண்டியை மாற்றணும், கொண்டே விடுவோம், உனக்கு சுட தெரியல. இப்போ நான் எப்படி சொல்லணும்? இந்தமாரி சுட்டானா? அவன் சுடுறது ஒன்றாச்சு இனி மேலே போட்டு லாஸ்ட் எடுத்து போட்டுடலாமா? கிட்ட போட, என்ன கொஞ்சம் கிட்ட போடா. டே ஒழுங்காக புல்லட்டாச்சும் கிட்டேச்சும் போடா, வண்டியும் ஓட்டத்தில் காலி பண்ணனா? வேற ஒருத்தன் காலி பண்ணிட்டான் போல இருக்கு. நம்ம தான் அப்டேட் பாருச்சேன், தேவையெல்லாம் புல்லட் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கான். வெஸ்ட் எது காட்டுன்னு தெரியல. அங்கே ரெண்டு பேர் இருக்கானையா? மொத்த பிரிங்க தான் இருக்கீங்களா? மொத்த பிரிங்க காலி பண்ணுறா. இப்போ நம்ம லான்ச்சர் தூக்கி போட மொத்த பிரிங்க காலி பண்ணலாம். டே கிட்ட போட கிட்ட போடா, ரெண்டு பேரும் லான்ச்சர் போட்டு அவ்வளோதான், ரெண்டு பேரும் காலி பண்ணியாச்சு. நம்ம மொத்தம் ஒரே டைமில் ஒரே லான்ச்சர் என்ன எல்லாம் உட்காந்துட்டீங்க? ஒரு மேடம் அக்கா அப்படியே உட்காந்துருக்காங்க, நாலு பேரை காலி பண்ணி. டே ஜோனுக்கு போடா, ஜோன் வந்துட்டு இருக்கா? ஜோனில் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் போய் தரடா. உனக்கு வண்டியும் ஓட்ட தெரியல, சுடவும் தெரியல, நீ எதுக்கு தான் இருக்கனே தெரியல. Emotion out damn it. திரும்பி வண்டியை கட்டிகிட்டே இருக்கான். இவனுக்கு வண்டியை கொடுக்கலாம், இவனை நம்பி வண்டியை கொடுக்கலாமான்னு தெரியல. சரி போனால் போது கொடுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்பி எங்கே கொடுத்துணும், ஒழுங்காக சொல்கிறத கேட்கணும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உனக்கு பிறந்துருவேன். இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டலாம். டே இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் வச்சிருக்கடா, எதுக்கடா வச்சிருக்க? புல்லட் நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எல்லா புல்லட்டும் இவனே யூஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கே வண்டி ஓட தெரியலையோ? அப்படியே இறா கொஞ்சம் இறா. இப்போ அவன் நம்மளை ஏசி இருப்பான், உனக்கே வண்டி ஓட தெரியல, நீ எனக்கு வண்டி ஓட தெரியல சொல்கிறாடான்னு. அங்கே ஒருத்தருக்கான சுடுறே, சுட்டு தொடடா, அங்கே இருக்கான் பாரு, இவன் சுடவே மாட்டாங்க. ஒரு புல்லட்டாச்சும் மேலப்படுதா? எதுக்கு தானே கன்று வச்சிருக்கா? டே சுட்டு தொடடா, நான் மட்டும் தான் டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். டே சுட்டா, டே டே புல்லட்
அடங்க ரொம்ப சந்தோஷம்டா, உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு. பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்துச்சு. இந்த மேட்ச் வந்து நம்ம டிரைவர் கிடையாது, உள்ளே இருக்கலாம் அவன் தான் டிரைவர். நான் வந்து வண்டியை மாற்ற போகிறதே கிடையாது, ஏன்னா போன மேட்சே தெரிஞ்சிருச்சு. இவனுங்களை நம்பி சுடக்கூடாது, எங்கே சுடுறானுங்க, சுடவே மாட்டானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க பக்கத்தில், எத்தனை பேர், மொத்தம் 5-6 பேர் இருக்கீங்களா? மொத்த பேரையும் காலி பண்ணுறான். பின்னாடி ஒரு 4 பேர் இருக்கான், ஃப்ரண்ட்டில் ஒரு 4 பேர் இருக்கான், நம்ம எல்லாரையும் காலி பண்ணுறான். டேய் சீக்கிரம் வண்டி இறக்கி தொடா, டக்கு டக்குனு போட்டு தெரியாதா, டேய் இறக்கடா, ஃபாஸ்ட்டாக இருக்கடா. இன்னும் இவ்வளோ சுலவாக இருக்கிட்டு இருக்கு, இவன் இன்னும் கையெல்லாம் உதறுது, நான் உதறல, ஆட்டோமேட்டிக்காக உதறுது. தம்பியை மேலே தான் இருக்கியா நீ, கீழே வந்து நான் அவனை அப்போ உன்னை போலக்குறேன்டா. ஆனால் வண்டி ஓட்டை வந்து கொடுத்ததுக்கு வண்டியை கூட ஒழுங்காக ஓடத்துலடே, எவனாச்சும் கம்பியை வந்து வண்டியில் மாட்டணும், அங்கேயேடா வந்து மாட்டி விட்டேன். உங்களெல்லாம் இதுக்கு தான் கூட்டு வரனே தெரியல, இவங்களாம் வந்துடுறானுங்க. இப்போ நம்ம தான் வண்டியை மாற்றி, வண்டியை மாற்ற தர்றா, இப்போ மட்டும் வண்டியை மாற்ற கொடுங்க, வண்டியை கூட ஓட்ட தெரியல. இப்போ நம்ம வண்டியை மாற்றிட்டு நான் வந்து எடுத்து மட்டும் கொடுத்துட்றேன். இரா, எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே ஒரு இவங்க ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது கூட தெரியல, நீனா எதுக்கடா விளையாட வர? இப்போ நம்ம வந்து பட்டன் வந்து மாற்றிக்கலாம், ஒழுங்காக வண்டி ஓட்டணமாக இருக்கணும், சூட ஆசைப்படவே கூடாது. கடைசி வரைக்கும் நான் சூட கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ ஓட்ட ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து நீ ஓட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். உனக்கு வந்து இந்த சுடுற ஆப்ஷனே கிடையாது, ஓட்டுற ஆப்ஷன் மட்டும்தான். நீ தொடர்ந்து வண்டியை மட்டும் ஓட்டிட்டுரு. அதுக்கப்புறமா நம்மளை ரெண்டு பயப்படுங்க துரத்த ஆரம்பிச்சுனா இவன் பயந்து ஓட்டிக்கிட்டே இருக்கா, ஏன்டா பயப்படுறேன், நான் இருக்கேன்டா, தைரியம் ஆகிடறா, ஏன்டா ஓடிக்கிட்டே இருக்க, நம்ம வண்டி லாக் பண்ணுறான், என் வண்டியை லாக் பண்ண ஆரம்பிச்சியாடா, நீ என் வண்டி பக்கத்தில் வரவே கூடாது, ஒரு செகண்ட் நில்றா, நானே சுரண்டா, ஓட்டிக்கிட்டே இருக்காயா, நான் முடிஞ்சளவுக்கு டேமேஜ் கொடுக்குறேன். ஆனால் நம்ம வண்டிக்கு டேமேஜ் வெறும் 100% இருக்கு, ஒரு டேமேஜ் கூட இல்லை. இதை கொஞ்சம் காலி பண்ணிடலாமா? நான் இவ்வளவு புல்லட் சுடுறேன், காலியாகவே மாட்டானுங்க. காலி ஆகிட்டான், டே போடா போடா, அப்டேட் பிடிக்கா, பக்கத்தில் போட, இங்கே என்ன போயிட்டு இருக்கா, போறான் அப்டேட் பிடிப்பானா, டே போடா, டே பிடிச்சி தோட, இங்கே என்ன போயிட்டு இருக்கா, இவ்வளோ பக்கத்தில் இருந்து அப்டேட் பண்ண விடுவாரா, இவன்ட்டா வண்டி கொடுத்ததுக்கு நம்மளே வண்டி ஓடலாமா? வண்டி ஓடனா சுட மாட்டான். இப்போ சுடுறதுக்காக சீட்டை மாற்றி வரா, சீட்டை மாற்றிடுறேன்னு கேட்டுதான் இருக்கான். உனக்கு சீட்டை மாத்திரம் ஐடியாவே கிடையாது, நீ வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் உனக்கு வச்சிருக்கா, நீ வண்டி மட்டும்தான் ஒன்று வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அவன் வெறுத்துட்டான், திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கான், டே சொல்கிறது கேள்றா, உனக்கு சுட தெரியாது, போன வண்டி ஒருத்தனை கொடுத்தா அவன் சுடவே இல்லை, நான் உனக்கு பூயம் எழுதுற, புரியுதா, என் கூடவே உனக்கு நான் பூயம் எழுதுற, வண்டியை மட்டும் ஒழுங்க விட்டு போடா, பக்கத்தில் போடா, நான் முடிஞ்சதுக்கு டேமேஜ் கொடுக்குறேன். இவன் வந்து சீக்கிரம் பக்கத்தில் போக மாட்டான், டேஜ் ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்க, டே சீக்கிரம் போடா, தப்பிச்சு போகிறான்டா, இங்கடா தப்பிச்சு போடுறீங்க, எங்கேயும் தப்பிச்சு விட முடியாது. இப்போ தான் ஒழுங்காக ஒரு புல்லட் விட்டுருக்கான், டேமேஜ் 40, அந்த வண்டியிலேருந்து போதில் புல்லட், அதுக்கு வேறு 40 புல்லட், 40 டேமேஜ் மட்டும் தான் விழுது. சுடுறவன் ஒழுங்காக சுட்டா மட்டும் தான் நம்ம வந்து மேட்ச் வின் பண்ண முடியும். சீக்கிரம் போடா, பக்கத்தில் மட்டும் போகிற, என்ன பக்கத்தில், தப்பிச்சு ஓடிட்டானா, பீக்குக்கு போய் தப்பிச்சு ஓடிட்டான், வண்டிலாம் மாற்றி விட முடியாரா, சொல்கிறது கேள்றா, நீ ஒழுங்காக வந்து ஓட்டுறது மட்டும் வேலை, இப்போ நீ சுடவே தேவையில்லை. மொத்தம் 13 பேர் அலைவாக இருக்கானுங்க, அதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா 14 பேர் இருக்கணும், ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கு 2 பேர், அப்படி பார்த்தா 14 தான் இருக்கணும். எப்படி 13 இருக்குது? ஒருத்த மட்டும் தனியாக சுற்றுறான, வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் அவனே வண்டி ஓட்டிட்டு அவனே மாற்றி மாற்றி சுடவும் போல இருக்கு. டே எனிமி இறங்கு பிடிச்சி அங்கே போடா, இவன் கடைசியில் எனிமி பக்கத்தில் போக மாட்டான், பயந்துக்கிட்டே இருக்கான், நான் என்ன கூட இருக்கேன், அப்புறம் பயப்படுறேன், இங்கே ஓடுற முடிச்சலாம், இவனை நான் முடிஞ்ச வரைக்கும் புல்லட் மேலே, டே புல்லட் மேலே போட மாட்டா, ஒழுங்காக வண்டியே ஓட்டுறா, லான்ச்சர் புள்ள வீணாக போதே, டேமேஜ் கொடுத்தாச்சு, இன்னொரு புல்லட் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 4 பேர் கில் பண்ணிச்சு, 2 பேர் கில் பண்ணுறோம், 2 வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் 2 பேர், இன்னொரு வெஹிக்கிள் 2 பேர், மொத்தம் 4 பேர். இன்னும் இருக்கிறது இன்னும் 2 பேர் தான் இருக்காங்களா? இன்னும் இருக்கிறது 2 பேர் தான், அந்த 2 பேரை முடிக்கிறோம், இந்த மேட்ச் வந்து பூயா வாங்குறோம். இப்போ கூட வண்டியை கூட்டுறா, வண்டியை கூட்டான்னு கேட்டுட்டு இருக்கேன், நான் வண்டியை கொடுக்கவே மாட்டேன்டா, கடைசியில் நம்பி கொடுத்து அவன் ஏமாத்திட்டு போயிடும். காலி பண்ணியாச்சுன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், இப்போ ஏச்சா வண்டியை கூடன்னு கேட்குறான், ஒருத்தன் தான் இருக்கானு, அதான் பயமாக இருக்குது. இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்து அந்த ஒருத்தனுக்காக ஓண்ட வண்டியை கொடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டேனா, அந்த ஒருத்தன் நாளைக்கு காலி பண்ணுறான், டே பக்கத்தில் போடா, ஏன்டா பயந்து போய்கிட்டே இருக்கான், அங்கே இருக்கான்டா, தேவலாம் புல்லட்டாக வீணாகிட்டு இருக்கு, இவன் ரொம்ப ரொம்ப பயப்படுறான், பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறான், டே அங்கே இருக்கான்டா, எங்கேடா ஓடிட்டுருக்கே, அந்த ஒருத்தன் அங்கே தான் இருக்கா, பார்த்துட்டேன், அந்த ஜோனில் போயிட்டு இருக்கா, நம்மளுக்கு அந்த 2 பேரை காலி பண்ணுறேன், இந்த மேட்ச் வந்து பூயா வரான், பக்கத்தில் வந்துட்டானுங்க, வாங்கடா வாங்கடா பக்கத்தில் வந்து பாருங்க, வளைச்சி வளைச்சி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, இப்போ காலி பண்ணிடலாமா? நம்மளோட லான்ச்சர்னா 3 புல்லட்டு தான் இருக்குது, டே ஜோனில் போவாரா, டேமேஜ் உண்டா, இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, வேணே ஜோனில் போகிறான், டே ஜோனில் போவாரா, பூயா வேணா, அவனுங்களே ஜோனில் வரானுங்க, ஆனால் லான்ச்சர் போட்டு தேவை வீணாகிட்டு இருக்கேன், டேமேஜ் வந்துருக்கு, காலி ஆயிருக்கணா, காலி ஆயிடுங்க, டே கொஞ்சம் அவ்வளோதான் காலி ஆகிட்டானுங்க, நமக்கு வந்து பூயா வந்துருச்சு. நம்ம வந்து 4 பேரை போட்டு தள்ளி 8 கில் எடுத்து பூயா வாங்கிக்கிறோம், பார்த்தியா, இதுக்கு தான் சொன்னேன், வண்டியை ஓட்டு, வண்டி ஓட்டு, எப்படி பூயா வாங்கி கொடுத்தா, பார்த்தியா, சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பாய் பை, டேக் கேர். We'll be right back.